ஹாட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உம்ரா பற்றி அந்த விளக்க நிகழ்ச்சியில் உங்களோடு பேசிக்கொண்டிருப்பது ஏஎம்ஜெட் ஹரோன். இப்படி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வைத்த அந்த இறைவனுக்கு எல்லா புகழையும் புகழ்ச்சியும் சமர்ப்பித்து நான் நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். உம்ரா பற்றி அந்த அற்புதமான விளக்கங்களை கூறுவதற்காக நம்மளோடு மதிப்பிற்குரிய உஸ்தாத் முகமது சாலி அவர்கள் இருக்கிறார்கள். மலேசியாவில் உஸ்தாதை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. உஸ்தாத் அவர்கள் பல பயான்களை நம்மளுடைய மலேசிய வானொலி மூலமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் பல பேர்களை உம்ரா ஹஜ்ஜு அழைத்து சென்ற அனுபவம் மிக்கவர்கள். அப்படி சிறப்புமிக்க அந்த உஸ்தாதை இன்று உங்களுக்காக சந்திப்பதில், இந்த உம்ரா விளக்கங்களை கேட்டு உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு உஸ்தாத். வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லது உஸ்தாத், இன்ஷா அல்லாஹ் இந்த உம்ரா என்றால் என்ன, ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் உள்ள அந்த வித்தியாசங்கள் என்ன, அது பற்றி உஸ்தாத் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இதை பார்க்கக்கூடிய இதை கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் அருள்புரிவானாக. துவக்கம் செய்கிறேன். அன்பானவர்களே, சற்று முன்னர் சகோதரர் அவர்கள் கேட்ட கேள்வி இருக்கிறது, நல்ல அழகிய கேள்வி. இதில் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் நமக்கு உத்தரவு போட்டிருக்கிறோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டியிருக்கிறார்கள். அதனால் நாமும் கடமையாகி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் உடல் நலமும் பொருள் வளமும் இருந்தால் கடமையாகிறது என்பதை நாம் அறிவோம். ஆனால் அதே நேரத்தில் ஹஜ்ஜு உம்ரா ரெண்டுக்கும் வேறுபாடு மிக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், துல்ஹஜ் மாதம் பிறை 8ஆம் நாளிலிருந்து 13ஆம் நாள் வரை மட்டும் செய்யப்படுகின்ற அமல்தான் ஹஜ். துல்ஹஜ் மாதத்தில் மட்டும்தான் செய்ய முடியும் ஹஜ், மற்ற நாட்களிலும் செய்ய முடியாது. உம்ரா அமல் மற்ற எல்லா நாட்களிலும் எப்போது வேண்டுமானால் செய்யலாம். இதுதான் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு. இந்த ஹஜ்ஜுடைய அமலில் ஒக்கூஃப் அரஃபா, அரஃபா திடலில் கொஞ்ச நேரமாவது தங்கியிருக்க வேண்டும். முஸ்தலிஃபாவில், அதாவது 10ஆம் நாள் இரவு முஸ்தலிஃபாவில் தங்கியிருக்க வேண்டும் கொஞ்சம் நேரம். அங்கேதான் கல் பொறுக்க வேண்டும் சைத்தானுக்கு கல்லீறுவதற்காக வேண்டி. மினாவில் 10, 11, 12 இந்த 3 நாட்கள் சைத்தான் கல்லீறுகின்ற ஒரு அமல் இடம்பெறுகிறது. இந்த அமல்கள் தான் ஹஜ்ஜுடைய அமலில் பிரத்யேகமாக இருக்கிறது. ஆனால் உம்ராவில் நியத்தும், காபாவை வர வருகின்ற 7 தடவை காபாவை சுற்றி வருகின்ற தவாஃப் என்ற அமலும், சஃபா மர்வா இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற மலையில் நடந்து வருகின்ற அமலும், இதற்கு கடைசியாக தலைமுடியை களைதல் மழித்தல் என்ற அமலோடு முற்று பெறுகிறது. இது உம்ராவுடைய அமல். ஆனால் ஹஜ்ஜுடைய அமலில் சற்று முன்னர் சொன்னதை போன்று இந்த 8ஆம் நாள், துல்ஹஜ் மாதம் 8ஆம் நாளிலிருந்து 13ஆம் நாளோடு முடிகிறது. இதுதான் வேறுபாடு. நல்லது சார், இந்த உம்ரா ஹஜ்ஜு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடை மிகச் சுருக்கமாக கூறியிருக்கிறீர்கள். இந்த உம்ராவில் முதலாவதாக நாம் இஹ்ராம் உடை அணிவோம். அந்த உடை அணிவதோட அந்த தாத்பரியம் என்ன, அதோடைய சிறப்புகள் என்ன என்பது பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா சார்? அல்ஹம்துலில்லாஹ். உம்ராவுடைய அமலில் மிக முக்கியமானது நியத். எஹ்ராம் என்னும் ஆடையை அணிந்து நியத் செய்ய வேண்டும். ஆடை மட்டும் அணிந்து விட்டால் அது முழுமையாகாது, பூரணமாகாது. நியத்தோடு இருக்க வேண்டும். நியத்தை தான் நாம் எஹ்ராம் எஹ்ராம் என்று மிக சுருக்கமாக சொல்லி பதிவு செய்திருக்கிறோம். நியத் செய்தல் என்பது காபாவை சுற்றி பல மேக்காப் எல்லைகள் இருக்கிறது. கிழக்காசிய நாட்டு மக்களுக்கு எலம்லம் என்ற இடத்தை ஷரியத் நிர்ணயம் செய்திருக்கிறது. நாம் எல்லாம் கிழக்காசிய நாட்டை சேர்ந்தவர்கள். இப்போது நாம் இங்கிருந்து மலேசியாவிலிருந்து மக்காவிற்கு சென்று உம்ரா செய்ய வேண்டும் என்றால் இஹ்ராம் அணிய வேண்டும். இப்போ கோலாலம்பூர் தலைநகரத்திலிருந்து நாம் புறப்படுகிறோம் என்றால் விமானம் மூலமாக புறப்படுவதற்கு முன்பதாகவே நாம் நம்முடைய இல்லங்களிலேயோ அல்லது
விமான நிலையத்திலேயோ ஆண்கள் இயல்பாக அணியக்கூடிய ஆடைகளை களைந்து இடுப்பில் ஒரு துண்டு வெள்ளை துணியை அணிந்து கொள்ள வேண்டும். கழுத்துக்கு கீழால் பகுதி வரை உடல் முழுவதும் மறைக்கின்ற அளவிற்கு ஒரு துணியால் போர்த்தி கொள்ள வேண்டும். அந்த ஆடை தைக்கப்படாத நூலினால் தைக்கப்படாத ஆடையாக துணியாக இருக்க வேண்டும். வெந்நீர் ஆடையாக இருக்க வேண்டும். அதாவது நாம் இருந்த பிறகு நமக்கு கஃபன் செய்யப்படும் அந்த துணி போன்றதாக முக்கியமாக இருக்க வேண்டும். உண்மைதான். இதுதான் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் சொன்னால், நாம் இறுதி பயணம், அதாவது மன்னருக்கு எடுத்து செல்லப்படுகையில் நம்முடைய மேனியில் போர்த்தப்படுகின்ற சுத்தப்படுகின்ற கஃபன் ஆடையை தான் நினைவூட்டுகிறார்கள். அரவிந்த் சிறந்தாக சொல்வார்கள், நான் வெண்ணிற ஆடையை விரும்புகிறேன், அதாவது வெள்ளை கலரில் இருக்கின்ற துணியை நான் விரும்புகிறேன், அதில் நீங்கள் எஹ்ராமும் அணிந்து கொள்ளுங்கள், இறந்து விட்டால் அவர்களுக்கு கஃபன் ஆடை உடுத்துகிற பொழுதும் வெந்நீர் ஆடையிலே உடுத்துகிறேன் என்று சொல்லி ரெண்டையும் நமக்கு நினைவூட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் இங்கே தலைநகரில் இருந்து புறப்படுகிற பொழுது அந்த ஆடையை அணிந்து கொள்கிறோம். பெண்களுக்கு அவர்கள் அணிகின்ற ஆடை இயல்பாகவே உடுத்துகின்ற ஆடை போதும். ஆனால் அவருடைய வெந்நிற ஆடையும் அணியலாம், மற்ற கலரும் அணியலாம். இதில் மிக முக்கியமான ஒன்று, அவரவர்கள் நாட்டு கலாச்சார அடிப்படையில் ஆடைகளை அணியலாம். மிக முக்கியமான ஒன்று என்னென்றால், முன் கை திறந்திருக்கலாம், இரண்டு முன் கையும், முகம் திறந்திருக்க வேண்டும், இரண்டு கால்களும், அதாவது நடக்கின்ற பகுதி, அதாவது கால் கடைசி முழிக்கு கீழால் திறந்திருப்பதும் அனுமதிக்கப்பட்டது, மற்ற அவயவங்கள் முழுமையாக மறைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு ஒரு கலாச்சாரை அணிகிறோம். உதாரணத்திற்கு நம் மலேசியர்கள் பாஜிகுரோங் என்ற ஆடை அணிவார்கள், மற்ற இந்தியர்கள் பார்த்தால் சுடிதார் போன்ற ஆடைகள் அணிவார்கள், மற்ற அரபு நாட்டில் இருப்பவர்களை பார்த்தால் புர்கா என்று சொல்லக்கூடிய கருப்பு நிற ஆடை முழுவதும் அணிந்திருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு ஒரு கலாச்சார ஆடை இருக்கிறது. எப்படி இருந்தாலும் முகமும் திறந்திருக்க வேண்டும், முன்கை முன்கால் திறந்திருக்கலாம். முன்கையை நான் குளிருக்காக நான் கையுறை போட்டுக்கொள்கிறேன் என்றால் பரவாயில்லை, காலில் சாக்ஸ் போட்டுக்கொள்கிறேன் என்றாலும் போட்டுக்கொள்ளலாம், அதை எடுத்துக்கொண்டாலும் செய்யலாம், அதற்கு விதிவிலக்கு இல்லை. ஆனால் முகம் மட்டும் திறந்திருக்கேன் என்ற சட்டத்துக்கு உட்பட வேண்டும். இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டான ஆடை, எஹ்ராமுடைய ஆடைக்கு உள்ள முதல் படி. இவ்வாறு ஆடை அணிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் முடிந்து விடாது எஹ்ராமுடைய நியத்து என்பது. இதற்கு பிறகு அவர் இரண்டு ரக்காத்துக்குள் தொழ வேண்டும். அந்த இரண்டு ரக்காத் உம்ராவுடைய அமலை தொடங்குவதற்கு முன்பதாக நான் இதை இரண்டு ரக்காத் தொழுகிறேன் என்று நியத் செய்து தொழுது கொள்ள வேண்டும். இரண்டு ரக்காத்துகள் முடிந்ததற்கு பிறகு தல்பியா சொல்ல வேண்டும், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை மூன்று முறை சொல்லிக்கொள்ளலாம். முடித்துவிட்டு ஸலவாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஸலவாத் அவர்களுக்கு நபிகளாரின் மீது சொல்லுகின்ற ஸலவாத்து தெரியுமோ அந்த ஸலவாத்தை சொன்னால் போதும். சொல்லி முடித்து விட்டால் அவர் என்ன செய்கிறார், அதற்கு பிறகு நீர் செய்கிறார், யா அல்லாஹ் நான் உம்ரா செய்வதற்காக நீர் செய்கிறேன் நீயத்தோடு முற்று பெறுகிறார். நான் நீயத் செய்து முடித்து விட்டதற்கு பிறகு அவர் இஹ்ராம் அணிந்து விட்டார் என்ற முதல் படிக்கு வந்து விட்டார். முதலாவதாக ஆடை அணிய வேண்டும், இரண்டாவதாக தொழ வேண்டும், மூன்றாவதாக நியத் செய்ய வேண்டும், தல்வியா சொல்ல வேண்டும், ஸலவாத் சொல்ல வேண்டும். இதை முடித்து விட்டால் அவர் இஹ்ராம் முஹ்ரிமாகிவிட்டார். இதற்கு பிறகு அவர் உம்ரா செய்வதற்குண்டான தயார் நிலைக்கு வந்து விட்டார் என்ற அடிப்படையாகும். இவ்வாறு அவர் செய்து கொள்ள வேண்டும். எலம்லம் என்ற இடத்திற்கு முன்பதாகவே அவர் இந்த நியத்தை செய்ய வேண்டும். உம்ரா பயணம் மேற்கொள்கிறவர்களுக்கு மிக கவனத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜிட்டா தலைநகரில் விமான நிலையத்திற்கு இறங்குவதற்கு சற்றேறக்குறைய 40 நிமிடத்திற்கு முன்பதாகத்தான் அந்த எலம்லம் என்ற எல்லை வருகிறது. அந்த எல்லை வருவதற்கு முன்பதாகவே நாம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் விமானத்தில் பறக்கிற பொழுது நாம் அயர்ந்து தூங்கிவிடலாம்,
அல்லது மறந்து விடலாம், அல்லது பேச்சு வழக்கில் இருந்து விடலாம். அதனால்தான் நம்முடைய வீட்டிலேயோ அல்லது கோலாலம்பூர் விமான நிலையத்திலேயோ நியத்தோடு நாம் புறப்பட்டு விட்டால் மிக பொருத்தமாக இருக்கும். அலந்துல்லா சார், இப்போ உம்ராவிற்கான முன்னேற்பாடுகள், அந்த ஆடை விதிமுறைகளை பற்றி மிக அழகாக சொன்னீங்க. லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக், இந்த தல்பியா பற்றிய ஒரு பொருள் விளக்கத்தை கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் சார். அலந்துல்லா, லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக் என்ற துவக்கம் இருக்குது. யா அல்லாஹ், நான் இதோ வந்து விட்டேன், யா அல்லாஹ் இதோ நான் விட்டேன், உனக்கே புகழ் அடைத்தோம் என்றெல்லாம் சொல்வதோடு மட்டுமல்லாமல், உனக்கு இணைத்துணி யாருமே கிடையாது, நீ தான் வணக்கத்துக்கு தகுதியான இறைவனும் ஒருவனாக இருக்கிறாய் என்றெல்லாம் அதனுடைய பொருள் சுருக்கம். நேரம் கருதி மிக சுருக்கமாக அதனுடைய உள் இல்லை இருக்கின்ற சுருக்கத்தை நாம் தருகிறோம். இந்த தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தவாஃப் என்னும் காபாவை வள வருகின்ற அமல் வருகின்ற வரை இந்த எஹ்ராம் அணிந்தவர்கள் வாயில் முணுமுணுத்து கொண்டே இருப்பேன் என்பதையும் மறக்கக்கூடாது. இதை நாம் விமானத்தில் அமர்ந்திருந்தாலும் மற்ற நேரத்தில் இருந்தாலும் பேசுவதை விட உலக பேச்சுக்களை பேசிக்களை குறைத்து கொண்டு இந்த அமலில் ஈடுபட வேண்டும். நம்ம வாகனங்களில் ஏறி ஒரு இடத்துல போய் இறங்குற வரைக்கும் கூட இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கும்படி நம்மளுடைய உத்தரவு அங்கே அறிவுறுத்துவாங்க. உண்மையான செய்தி. அதனால் இந்த அடிப்படையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லது சார், இப்போ நம்ம வந்து கபத்துல்லாவில் போய் இறங்கிட்டோம், இங்கே முதல் நம்மளுடைய அமலாக வந்து தவாஃப் இருக்கிறது. ஓகே, அந்த தவாஃப் எத்தனை முறை நம்ம செய்ய வேண்டும் நம்மளுடைய நேர்களுக்காக கொஞ்சம் வளர்ந்து? நல்ல அமைப்பு. இந்த உம்ராவுடைய அமலில் இரண்டாவது அங்கமாக தவாஃப் இடம்பெறுகிறது. இந்த தவாஃப் என்று சொன்னால் சுற்றுதல் என்று பொருள். காபா என்ற அந்த கட்டிடத்தை வலம் வருதல். அவ்வாறு துவக்கம் முடிவு என்று இருக்க வேண்டும். இப்போது காபத்துல்லா என்று சொல்லுகின்ற அந்த காபாவுடைய கட்டிடத்தில் ஒரு மூலையில் ஹஜ்ரல் அஸ்வதன் ஒரு கல் பதிந்திருக்கும். அதுதான் எல்லை, காபாவுடைய எல்லை, அதாவது தவாஃபுடைய எல்லை. அந்த எல்லையிலிருந்து, அந்த மூலையிலிருந்து நாம் தவாஃபை தொடங்க வேண்டும். துவங்குவதற்கு முன்பதாக அந்த மூலையில் நின்று, அந்த கோணரில் நின்று, பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர், நான் தவாஃபை துவங்குகிறேன், யா அல்லாஹ் என்னுடைய தவாஃபை ஏற்றுக்கொள்வாயாக, எனக்கு லேசாக ஆக்கி தருவாயாக என்று சொல்லிக்கொண்டு நாம் துவங்க வேண்டும். அவ்வாறு துவங்கி வருகிற பொழுது நல்ல துவாக்கள் நம்மளுடைய இந்த உலகத்தினுடைய நல்வாழ்விற்கு, மறு உலகத்திற்குண்டான நல்வாழ்விற்குண்டான துவாக்களை துவா செய்ய வேண்டும். இப்படி ஒரு சுருக்கமான துவாக்கள் ஹஜ் உம்ரா வழிகாட்டி என்ற நூல்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த முதல் சுற்றில் ஓத வேண்டிய துஆ என்று எழுதியிருப்பார்கள். அதை ஓத தெரிந்தவர்கள் பார்த்து ஓதலாம், மனனம் செய்து வைத்திருப்பவர்கள் அப்படியே ஓதலாம். இரண்டும் இயலாதவர்கள் தன்னுடைய இயல்பான தாய்மொழியை எதில் பேசுகிறார்களோ அம்மொழியை பயன்படுத்தியே அவர்கள் அல்லாஹ் இடத்தில் துஆ செய்து கொண்டு வரலாம், தங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லிக்கலாம். அப்படி நடந்து வருகிற பொழுது இயல்பான நடையாக இருக்க வேண்டும். மிக வேகமாக ஓடக்கூடாது, மற்றவர்களுக்கு இடையூறு செய்கின்ற வகையில் நம்முடைய நடை இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் தள்ளிவிட்டு கொண்டோ முந்தி செல்கின்றேன் என்றோ அங்குமிங்குமாக நடப்பதெல்லாம் முறையல்ல, அழகல்ல, ஒழுங்கல்ல. அதனால் துவாஃப் செய்கிற பொழுது அப்படி அழகாக ஒதிக்கொண்டே இயல்பாக வர வேண்டும். அப்படி வருகிற பொழுது காபாவை பார்த்து கொண்டே நடக்காமல் நாம் நடை செல்கின்ற முன்னால் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும், அதை கவனத்தில் கொண்டு. இப்படியாக ஏழு முறை அந்த ஹஜ்ர சது மூலையிலிருந்து துவங்கி மீண்டும் ஹஜ்ர அசது மூலைக்கு வந்துவிட்டால் ஒரு சுற்று முடிந்து விட்டது. இப்படியாக ஏழு சுற்றுகள் சுற்ற வேண்டும். இந்த துவாக்கில் ஓதி கொண்டிருக்கிற பொழுது ருக்ன் யமானி என்கின்ற ஒரு மூலைக்கிலிருந்து ஹஜ்ர அசது வருகின்ற பொழுது ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத் வகினா அதாபன் நார் என்ற துவாவை சேர்த்து கொள்ள என்பதையும் நம்முடைய இந்த பாடத்தை கற்றுத்தருகின்ற குஹாக்கள் எல்லாம் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். இதையெல்லாம் கவனத்தில் இருக்க வேண்டும். இப்படி வருகிற பொழுது அல்லாஹுடைய ஹுஷு அச்சத்தோடும் அவன் மீது இருக்கின்ற நம்பிக்கையோடும் ஓதிக்கொண்டு வந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு எட்டு எடுத்து வைக்கிற பொழுது ஒரு பாவங்களை அல்லாஹ் அழைக்கிறான், ஒரு நன்மையை தருகிறான், ஒரு தரஜா உயர்த்துகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் ஒவ்வொரு எட்டும் நமக்கு பயன் தருகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம்.
அங்க போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய கவனம் எல்லாம் அந்த இறை அச்சத்தில் தான் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு சுற்றுப்பயணத்திற்கு வந்திருப்பாங்க, முற்றிலும் அல்ல. மற்ற சுற்றுப்பயணத்திற்கும் இந்த பயணத்திற்கும் முழுமையான வேறுபாடு உண்டு. இது முழுக்க முழுக்க இறை வணக்க வழிபாட்டிலே பயணம், மற்றவை மற்ற நோக்கங்கள். ஆனால் இது வீட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து மீண்டும் வீட்டுக்கு வருகின்றவரை இறை வணக்க வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட பயணம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இந்த இரண்டாவது அங்கமாக இருக்கின்ற தவாப் இப்படியாக ஏழு சுற்றுக்களோடு முடிவடைகிறது. இதற்கு அடுத்ததாக இரண்டு ரகாத்துகள் தவாப் முடிந்ததற்கு பிறகு தொடர வேண்டும். இதை மகாம் இப்ராஹிம் என்ற இடத்தில் ஒரு கண்ணாடி டூம் ஒன்று வைத்திருப்பார்கள், அதற்கு பக்கத்தில் நின்று தொழலாம். இப்போ கூட்ட நெரிசலின் காரணமாக அங்கே நின்று தொழுவது இயலாது, அது மிக சிரமத்தை எதிர்நோக்க வேண்டி வரும். அதனால் அந்த ஹரமில் எங்கு வேண்டுமானால் நின்று தொழுது முடித்துக் கொள்ளலாம். இரண்டரை காலத்துக்கு தொழுது முடித்துவிட்டு அதை முடிந்தவுடன் துவா செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில், அதற்கு அடுத்ததாக ஜம்சம் நீர் குடிக்க வேண்டும். ஜம்சம் நீர் ஆங்காங்கே வைத்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குடியுங்கள் என்று சொல்வார்கள். குடிக்கிற பொழுது ஜம்சம் நீரை நல்ல பலனுள்ள இன்மையும் உடல் நோயிலிருந்து பாதுகாப்பையும் விசாலமான நல்ல ரிசுக்கையும் வாழ்நாள் நீடித்து நல்லமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கையும் எங்களுக்கு தந்தல்வாயாக என்று மிக சுருக்கமாக எல்லா வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தத்தை அணைத்து கொள்ளுகின்ற ஒரு துவாவாக துவா செய்ய வேண்டும். இந்த ஜம்சம் நீரை அருந்துவதற்கு எதுவும் நிபந்தனைகள் அல்லது விதிமுறைகள் எதுவும் இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் நீரை நின்ற நிலையிலே அருந்திருக்கிறார். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா வழக்கமா நம்ம வந்து தண்ணீரை வந்து நம்ம அமர்ந்து பருக சொல்லி நம்மளுடைய ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க, மாற்றம் இது. அதனால்தான் அந்த ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிலே நின்ற நிலையில் ஜம்சம் நீர் அருந்தினார்கள். ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மாற்றம் நிலை. பாருங்கள், ஒரு அரசரை ஒரு அதிபரை பார்க்க போக வேண்டும் என்று சொன்னால் உயர்ந்த அந்த நாட்டுடைய கலாச்சார ஆடை அணிந்து கொண்டு போக வேண்டும். தவாப் சுற்றுவதற்கு உம்ராவுடைய அமலில் சாதாரண ஆடை அணிய வேண்டும். ஒரு மாற்றம். தண்ணீரை அருந்த வேண்டும் என்றால் அமர்ந்து அருந்துங்கள் என்றார்கள், இந்த நீரை நின்று அருந்தினார்கள். இப்படி சில மாற்றங்கள் வேறுபாடுகள் இருக்கிறது. நடைமுறை வாழ்க்கைக்கும் இபாதத்திற்கும் ஒரு வேறுபாடுகள் இருக்கிறது, அதுதான். அப்போ தண்ணீரை குளித்து விட்டு தான் அதற்கு அடுத்ததாக சஃபா மர்வா என்ற மலைக்கு சாயிக்கு நாம் தொங்கோட்டம் போக போறோம். அதுக்கு முன்னதாக இந்த மக்காமை இப்ராஹிம் என்ற இடத்தில் தொழுவது பற்றிய சிறப்பு என்றால், அந்த இடத்துல தொழுவதற்கு ஒரு அனைவரும் ஒரு போட்டி போட்டுக்கொண்டு அங்கே தொழுவதை நம்ம பார்க்கிறோம். அதோட சிறப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல தொழுதாங்க மக்காவை. ஏன்னு சொன்ன குரான் சரிவில் அந்த இடத்தை தொழுமிடமாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் குரான் சொல்கிறான். அதனால தான் இன்னைக்கு ஐந்து வக்து தொழக்கூடிய ஜமாத்து தொழக்கூடிய நேரத்திலையும் இமாமாக இருப்பவர்கள் அங்கே தான் முசல்லாவை விரித்து இமை நிற்பார்கள். இப்போது கூட்ட நெரிசலின் காரணமாக காபாவுடைய வாசலுக்கு கீழே நிறுத்தப்பட்டு இமாம் நிறுத்தப்படுகிறார்கள். ஏன்னா அந்த இடம்தான் மக்காம் இப்ராஹிம் தொழுமிடமாக ஆக்கணும் என்று சொல்லுகின்ற காரணத்தாலையும் அருமிலி சல்லுல்லாஹ் அலைஹிஸ்ஸலம் அந்த இடத்துல தொழுத காரணத்தினாலையும் வழமையாக கொண்டு அது சிறப்பு இடம் பெறுகிறது என்பதை பார்க்கும். நல்லது சார். இப்போ நம்மளுடைய ஏழு முறை இந்த தவாப்பை நிறைவு செய்து விடுகிறோம். அடுத்தபடியாக நம்ம தொங்கோட்டம் போகும்போது அங்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய அந்த விதிமுறைகள் நடைமுறைகள் என்ன உஸ்தாத், அதை பற்றிய கொஞ்சம் விளக்கங்களை சொல்லுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது சஃபா மர்வா சாயிக்கு முன்னாலே ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தவாஃபிலேயே சுற்றி வருகிற பொழுது ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதும் சுன்னத் என்றார்கள். அந்த சுன்னத்தான் அடிப்படை நாம் முகத்தை வைத்தும் முத்தமிடலாம், நம்முடைய கையை வைத்தும் முத்தமிட்டு கொள்ளலாம், அல்லது சுற்றி காட்டியும் முத்தமிட்டு கொள்ளலாம். அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை காரணத்தால் இது சிரமமாக இருக்கிறது. இப்படி செய்து கொள்ளலாம், இந்த அடிப்படை செய்யலாம். ஆனால் அந்த முகத்தை வைத்து கையை வைத்து நாம் முத்தப்படுகிற பொழுது அதில் அத்தர் மனவாசனை தடவப்பட்டிருக்கும். இஹ்ராம் அணிந்திருப்பவர் மனவாசனைகளை உபயோகப்படுத்துவதோ அதை எடுத்துக்கொள்வதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது. நகங்களை வெட்டுவதையோ முடிகளை எடுத்துக்கொள்வதிலேயோ தடை செய்யப்பட்டிருக்கிறது. இஹ்ராம் அணிந்த நேரத்தில் மிக கவனமாக இருக்க என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டுகிறேன். அதற்கு அடுத்ததாக அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுடைய மூளைக்கும் காபாவுடைய வாசலுக்கு இடைப்பட்ட இடம் முல்தசிம் என்று சொல்வார்கள்.
அந்த இடத்தில் கேட்கின்ற துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இடத்தில் கேட்ட துவா உயர்த்தப்பட்ட துவா கை வெறுங்கையாக திரும்புவதில்லை. அல்ஹம்துலில்லாஹ். சஃபா மர்வா இரண்டு மலையினுடைய பெயர் அது. இந்த காபாவுடைய ஒரு மூலையில் சஃபாவும் மற்றொரு மூலையில், அதாவது காபாவுக்கு எதிர்புறத்தில் இருக்கும் அந்த மலை. இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையிலே உம்ரா செய்பவர்கள் சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு செல்ல வேண்டும், மர்வாவிலிருந்து சஃபாவிற்கு வர வேண்டும். இதுதான் தொங்கோட்டம் என்று தமிழில் சொல்வார்கள், சாயி என்று சொல்ல வேண்டும். இந்த துவக்கமாக சஃபா மலையிலிருந்து தான் துவங்க வேண்டும். சஃபா மலையில் நின்று நேராக காபாவை முன்னோக்கி பார்க்க முடியும். முன்னோக்கி நின்று, யா அல்லாஹ், நான் உம்ராவுடைய சாயியை செய்ய முயற்சிக்கிறேன், என்னுடைய சஃபா மர்வாவுடைய சாயியை ஏற்றுக்கொள்வாயாக, இலேசா ஆக்கிவாயாக என்று துவா செய்துவிட்டு தொடங்கிவிடலாம். இவ்வாறு செய்கின்ற பொழுது காபாவை நோக்கி, அதாவது ஹஜ்ரல் அஸ்வத் மூலையில் தவாஃபை தொடங்கும் பொழுது கையை இப்படி உயர்த்தினோம், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று. ஆனால் சஃபா மர்வா மலைக்கிடையில் சஃபாவில் சாயியை துவங்கும் பொழுது துவா செய்து கொண்டிருக்க வேண்டும். இதற்கும் அதற்கும் துவக்கத்தின் சிறு மாற்றம், இதை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி வைத்துக்கொண்டு துவாவை செய்துவிட்டு தொடங்கிவிட வேண்டும். மற்றொரு மாற்றம், தவாஃபில் சஃபா, அதாவது ஹஜ்ரல் அஸ்வத் மூலையிலிருந்து துவங்கி ஹஜ்ரல் அஸ்வத் மூலைக்கு வந்துவிட்டால் ஒரு சுற்று நிறைவடைகிறது. ஆனால் சஃபா மறுவாக்கு இடையில் வேறுபாடு என்னவென்றால், சஃபாவிலிருந்து மறுவாவிற்கு வந்துவிட்டால் ஒன்று முடிந்துவிட்டது, மறுவாவிலிருந்து சஃபாவுக்கு வந்தால் இரண்டாவது ரவுண்டு, மீண்டும் சஃபாவிலிருந்து மறுவாவிற்கு வந்தால் மூன்று, மறுவாவிலிருந்து சஃபாவுக்கு வந்தால் நான்கு, இப்படியாக ஏழு சுற்றுகள் வர வேண்டும். ஒரு சுற்று என்பது சஃபா மர்வா சாயில் சஃபாவில் மர்வாவிற்கு வந்துவிட்டால் ஒரு சுற்று, சஃபா மர்வா ரெண்டு பக்கம் சுற்றி வருவது அல்ல. இதை நான் கவனமாக வைத்திருக்க வேண்டும். தவாஃபிற்கும் சாயிக்கும் ஒரு வேறுபாடு இது. ஆகவே சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு வந்துவிட்டால் ஒன்று. கடைசியாக மிக சுருக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம், அதில் ஏழு ரவுண்டு சுற்றுகள் இருக்கிறது. இந்த ஏழு சுற்றுக்கள் சஃபாவில் தொடங்கி ஏழாவது சுற்று முடிகிற பொழுது மர்வாவில் முடிவடையும். மிக சுருக்கமாக இவ்வாறு நடந்து வருகிற பொழுது துவாக்களையோ கலிமாக்களையோ திக்ருகளையோ கொண்டு வர வேண்டும். உலக பேச்சுகளில் மற்ற வேலைகளில் நாம் ஈடுபடக்கூடாது. அந்த இடத்தில் சஃபா மர்வா இடையில் பச்சை விளக்கொன்று அங்கே போடப்பட்டிருக்கும். அந்த இடத்தில் ஆண்கள் மட்டும் பெருநடையாக நடந்தால் போதும், ஓட தேவையில்லை, மிக வேகமாகவும் நடக்க தேவையில்லை, கொஞ்சம் பெருநடை என்று சொல்வார்களே அதை போன்று கொஞ்சம் பெருநடையாக நடந்தால், வேகமாக நடந்தால் போதும். அது ஆண்கள் மட்டும்தான், பெண்கள் அல்ல. அந்த இடத்தில் சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு போகும்போதும் மர்வாவிலிருந்து சஃபாவிற்கு வருகிற பொழுதும் இதை கடைபிடித்தால் போதும். இதுதான் சாயி. இதில் உம்ராவில் நியத்தும் எஹ்ராம், இரண்டாவதாக தவாப், மூன்றாவதாக சாயி. இந்த சாயியும் ஏழோடு முடிவடைகிறது. இப்போ நம்ம தவாப் செய்யும்போது சார், நம்ம ஒதுவோடு இருக்கிறது கட்டாயம். அது போல் அந்த தொங்கோட்டம் ஓடும்போது நம்ம ஒதுவோடு இருக்கணுமா, இல்லை எப்படி அதோட விதிமுறைகள்? அதில் தவாப்புலையும் சாயிலையும் ஒதுவோடு இருப்பது தான் கடமை, கட்டாய கடமையாக இருக்கிறது. ஆனால் சாயில் பெரும்பாலான சுற்றுக்கள், உதாரணத்துக்கு நான்கு சுற்று வரையும் நான்கை தாண்டியோ ஒதுவோடு இருந்துவிட்டு ஓரிரு சுற்றுக்கள் முது முறிந்துவிட்டால் பரவாயில்லை என்று எழுதுகிறார்கள். இருந்தாலும் ஏழு சுற்றுக்களும் ஒதுவோடு செய்வது தான் மிக பொருத்தம், மிக பேணுதல். சில நேரங்களில் ஒதுவும் போகின்ற நிலையோ அல்லது சிரமம் ஏற்பட்டால் நாம் உடனே பக்கத்தில் இருக்கின்ற மிக அருகில் இருக்கிறது உதவுகின்ற இடங்கள் எல்லாம் அங்கே போய் மீண்டும் உதவி செய்து கொண்டு தொடர்ந்து செய்யலாம். இப்போது பார்க்கலாம், அப்படி முடிவு இடையில் போய்விட்டு வந்தால் மீண்டும் துவக்கத்திலிருந்து துவங்க தேவையில்லை. உதாரணத்திற்கு ஐந்தாவது சுற்றிலிருந்து தான் இந்த சிரமம் ஏற்பட்டு உதவி செய்துவிட்டு வந்தால் ஐந்திலிருந்து துவங்கலாம். மீண்டும் முதல் ஆரம்பத்திலிருந்து நம்ம துவங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தவாஃபிலையும் சாயிலையும் கடைபிடிக்க வேண்டிய செய்தி. இது எங்கிருந்து விட்டோமோ அங்கிருந்து தொடரலாம். இது மிக மிக சுலபமான வழி. ஆறு ஏழு செய்துவிட்டால் போதும். இவ்வாறு தவாஃபிலையும் சாயிலையும் வருகிற பொழுது அந்த சுற்றுக்களை நாம் மிக கவனமாக எண்ணிக்கையில் கொஞ்சம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
எண்ணிக்கையை பார்த்து ஏழு சுற்றுகள் கரைக்கிட்ட சரியாக இருக்கிறதா என்பது கவனமாக இருக்க வேண்டும். இப்படி வருகிற பொழுது அந்த நடையில் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இவ்வாறு தவாஃபிலும் சைலும் இருக்கிற பொழுது பாங்குடி கேட்டு தொழுகைக்கு மக்கள் தயாராகிவிட்டால் அந்த தவாஃபையோ அல்லது சாயையோ நிறுத்திவிட்டு தொழுகைக்கு நாம் தயாராக வேண்டும். தொழுகுது விட்டு தொடர்ந்து செய்யலாம், விட்ட இடத்தில் தொடர்ந்தால் போதும். தவாஃபிற்கும் சாயிக்கும் இதே சட்டம்தான் பொருத்தம். தொழுவதை விட்டுவிட்டு தவாஃப் சாயிலே நாம் ஈடுபடக்கூடாது. ஆக ஜமாத்து தொழுகைக்கு தயாராகிவிட்டால் நாம் ஜமாத்தோட சேர்த்து கொள்ள வேண்டும். மிக அருமையான விளக்கங்கள். இதனை தொடர்ந்து நம்ம அடுத்த அங்கம் என்னவென்று கேட்டால் முடியிறக்குவது. இந்த முடியிறக்குவது பற்றி சற்று விளக்குங்கள். அதாவது முழு சிலர் வந்து முழுமையாக முடியிறக்குகிறார்கள், சில பேர் வந்து அது கொஞ்சம் விட்டுனா கூட போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல இருக்கிறாங்க. எது சிறப்பு உஸ்தா? முழுமையாக முடியிறக்குவது கட்டாயமா? அதை பற்றிய ஒரு விளக்கங்கள் நேரடிக்கா சொல்லுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நான்காவது அங்கம் இதுதான். இதோடு உம்ராவுடைய அமல் முற்று பெறுகிறது, முழுமை பெறுகிறது. எப்படின்னு கேட்டால், இந்த சஃபா மர்வா சாயி முடிந்ததற்கு பிறகு ஆண்கள் தலைமுடி முழுவதையும் மழித்தல் பொருத்தம். அதுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துவாவிற்கு ஆளானவளாகிறார்கள், துவா செய்திருக்கிறார்கள், அல்லாஹ் ரஹமத் செய்வானாக என்று அந்த துவா நமக்கு கிடைக்கிறது. ஒரு சிலருக்கு தலைமுடி இறக்குவது இடையூறாக இருக்கலாம், தலையில் ஏதோ காயங்கள் அல்லது புண் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அவர் தலைமுடி இறக்கினால் தலைவலி ஏற்பட்டு மிக கஷ்டத்துக்குள்ளாகலாம். இப்படிப்பட்ட சில இடையூறுகள் அவர்கள் இயற்கை உபாதைகள் இருந்தால் அவர்களுக்கு தலைமுடி இறக்காமல் முழுமையாக தலைமுடி முழுவதையும் கத்தரிக்கோளால் கத்தரித்துக் கொள்ளலாம். முழுமை ஒரே அமைப்பாக உதாரணமாக சொல்லுவார்கள் என்றால், இந்த முடிவெட்டும் கடையில் நான்காம் நம்பர் மூன்றாம் நம்பர்னு சொல்லுவாங்க, அந்த முடியை வெட்டுகின்ற பாணியை, அந்த அடிப்படையில் தலை முழுவதும் ஒரே அமைப்பாக வெட்டி சுத்தப்படுத்தி முழுமையாக வலிப்பதிலிருந்து முழுமையாக வெட்டிக் கொள்ளலாம். அதே போன்று பெண்களுக்கு என்ன சொல்றது, அவங்க எப்படி தலையை முடிவெட்டி கொள்வது என்று சொன்னால், அவர்கள் தலைமுடியை மழிப்பது கூடாது. ஒட்டுமொத்த கூந்தலை எடுத்து கூந்தலுடைய கடைசி பகுதியில் ஒரு இன்ச் அளவிற்கு வெட்டினால் முடிஞ்சு போச்சு, முடிந்து விட்டது அவர்கள். இதுதான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் முடி கடைதல். இங்கே ஒன்று நான் கவனிக்க வேண்டும், முடியை மடித்தல் அல்லது வெட்டுதல் என்ற அமல் ஏன் இங்கே இருக்கிறது, ஏன் இப்படி செய்தால்தான் முடியுமா என்று ஒரு வினா ஒன்று அது பிறக்கிறது. இப்போது தொழுகி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தோங்கிவிட்டால் யாரிடத்திலும் பேசக்கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, யாருக்கும் பதில் சொல்லக்கூடாது என்ற ஷரத்தை முன்னிறுத்தி நாம் தொழுகை தொடங்கி முடிக்கிறோம். தொழுகி முடிக்கிற பொழுது என்ன செய்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று தொழுகி முடிக்கிறோம். யாருக்கு, நம்மோடு இருக்கின்ற வானவர்களுக்கு, மற்றும் பின்னால் இருக்கின்ற இமாமாக இருந்தால் பின்னால் இருக்கின்ற மாமூமுகளுக்கு சலாம் சொல்லி தொழுகி முடிக்கிறோம். நோன்பு திறக்கின்ற நேரத்தை பார்க்கிறோம். நோன்பை நியத்து செய்து துவங்கிவிட்டால் குடிப்பதோ சாப்பிடுவதோ கூடாது. அப்போது அந்த நோன்பை முடிக்க வேண்டும், முறிக்க வேண்டும் என்றால் குடிப்பதோ சாப்பிடுவதோ செய்து அதை முடிக்கிறோம். அதுபோல எஹ்ராம் என்ற உம்ரா அமலுக்கு எஹ்ராம் அணிந்து விட்டால் நகம் வெட்டுவதையோ முடி களைவதையோ எதையும் செய்ய முடியாது. இப்போ அதையே வைத்து நாம் என்ன செய்கிறோம், கடைசியாக அந்த அமலை நிறைவு செய்து முடிக்கிறோம். இதை கண்மணி நாயக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அமலிலே செய்தார்கள். அதனால் தான் இதை செய்கிறோம். வேறு காரண நோக்கங்களை இதிலே நாம் கற்பனை செய்து பார்க்கப்படலாம். ஏன் சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், இப்படித்தான் இந்த அமலை முடித்தார்கள். எதை செய்ய வேண்டாம் என்று முதலில் சொன்னோமோ அதை செய்தால் அந்த அமல் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். இந்த அடிப்படையோடு செய்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த காரணத்தால் அது சுன்னத்தான அமல், அவர்கள் செய்ய சொன்னார்கள் அது சுன்னத்தான அமல். இந்த நோக்கத்தில் நாம் காண்கிட வேண்டும். நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தார்களோ அதன்படி நாம் செய்த அந்த ஒரு உம்ராவுடைய நிறைவு செய்கிறோம். அதான் அதனுடைய இது முழுமையாக பார்த்தால் இஹ்ராம், தவாம், சாயி, தஹலுல், இந்த முடிக்கடைதல், இந்த இத்தனை அங்கங்கள் வந்துவிட்டால் ஒரு உம்ரா அமல் முடிவடைந்து விட்டது. இதே நேரத்தில் ஒன்றை மிக சுருக்கமாக நாம் கையில் எடுக்க வேண்டும். இப்படி ஒரு அமல் முடிந்ததற்கு பிறகு மக்கா நகரை விட்டு நாம் நம்முடைய அவர்களுடைய தாயகத்துக்கு திரும்புவதற்கு முன்பதாக ஒரு நாளோ அல்லது ஓரிரு நாட்களோ மதினாவிற்கு சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய மன்னரை ஜியாரத் செய்ய வேண்டும்.
மிக சுருக்கமாக சொன்னதாக சொன்னார்கள். என்னுடைய வஃபாத்திற்கு பின்பு என்னை யார் வந்து ஜியாரத், அதாவது என்னுடைய மன்னர் யார் வந்து சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ஆகரத்தில் மறுமை நாளில் ஷஃபாத் செய்வது, அதாவது பரிந்துரை செய்வது என் மீது கடமை என்றார்கள். அந்த கடமையை நான் அவருடைய ஜியாரத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். அதனால் எப்போது நாம் இப்படிப்பட்ட ஹஜ் உம்ரா போன்ற அமலில் நாம் ஈடுபடுகிறோமோ மறக்காமல் மதினாவிற்கு சென்று கண்மணி நாயகம் சொன்னதாக சொன்னவர்களை ஒரு முறையிலும் ஜியாரத் செய்துவிட்டு மஸ்ஜித் நபியை தொழுது விட்டு வருகின்ற நசீபை நமக்கு தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத், உம்ரா ஹஜ் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற நம்முடைய மக்களுக்கு உஸ்தாத் அவர்கள் கொடுத்த விளக்கங்கள் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இவ்வளவு நேரத்தை நம்மளுக்காக ஒதுக்கி இந்த விளக்கங்களை தந்த உஸ்தாத் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற பயனுள்ள ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த வாட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய தமிழகத்தில் பல பிரமுகர்களை பேட்டி எடுத்து யூடியூப் சேனலில் ஒளிபரப்பை கொண்டு இருக்கிறாங்க. அதுபோல் மலேசியாவிலையும் சமீபத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு சில பிரமுகர்களையும் அவர்கள் பேட்டி எடுத்து யூடியூப் சேனலில் ஒளிபரப்பி கொண்டு இருக்கிறார்கள். இது போன்ற பயனுள்ள நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு யூடியூப்பில் வாட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. உங்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.